வணக்கம் நேர்களை செய்தித்தாள்கள் அலசல் நிகழ்ச்சியான பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய மாநில அரசுகள் குறித்த கருத்துக்கள் விவாதங்கள் வணிகம் விளையாட்டு போன்ற பல்வேறு செய்திகள் செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றை பற்றி விவாதிப்போம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஐயா வணக்கம் முதல் செய்தியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவில் அழகிரி ஸ்டாலின் பணிப்போர் முற்றுகிறது தொண்டர்களை திரட்ட ஸ்டாலின் சுற்றுப்பயணம் அப்படின்னு போட்டாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த தேர்தலுக்கு முன்னாடி திரு அழகிரி அவர்கள் வந்து நீக்கப்பட்டார் கட்சியிலிருந்து மறுபடியும் அவரை இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அப்படியே சூசகமாக தெரிகிற மாதிரி இருக்குது குடும்ப உறுப்பினர்களை வச்சு அவங்க தலைவர்கிட்ட அவர் பேசிட்ட மாதிரியும் தெரியுது அதனால சகோதரர் வந்து சற்று அடைந்து அவர் வந்து தொண்டர்களை போய் மீட் பண்ணி மறுபடியும் அவருடைய ஆணையை பலப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறதாகவும் இது ரெண்டு பேருக்குள்ளே வந்து மிகப்பெரிய பனிப்போரா தொடங்கி இருக்கிறதாகவும் இதுக்கு அழகிரியும் வந்து மறைமுகமாக அவர் வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு என்னுடைய தொண்டர்களை நான் பாதுகாப்பேன் மீண்டும் அவர்களை வந்து என்னோட அரவணைத்து கொண்டு கட்சியில் நான் இணைவேன் அப்படின்னு சவால்களை விட்டு கொண்டிருக்கிற மாதிரியும் தெரிகிறது

இப்பொழுது சூழலில் அந்த அழகிரி சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்கிறார் ஆனால் அதே நேரத்தில் மு க ஸ்டாலின் அவர் மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் தொடங்கிவிட்டார் இப்பொழுது கூட காஞ்சிபுரத்தில் அவர் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார் தொடர்ந்து அவர் தன்னுடைய வலுவை சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கிறார் அவர் என்ன நினைக்கிறார் அழகிரி மீண்டும் சேர்க்கப்பட்டால் அதே நேரத்தில் அழகிரியின் மதுரை ஆதரவாளர்களே அவர் சிதைத்திருக்கிறார் பேரும் இப்பொழுது ஸ்டாலின் அணியில் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் ஒரு சில சிலரை தவிர அப்படி மீண்டும் அழகிரி அந்த திமுகவில் இடம்பெற்று விட்டால் நம்மிடம் வந்திருக்கக்கூடிய அழகிரியின் ஆதரவாளர்கள் மீண்டும் அழகிரி சிமப்பக்கம் சென்று விடுவார்களோ என்ற ஒரு பெரிய ஐயப்பாடு இருக்கிறது அடுத்து தலைமைக்கு மிகப்பெரிய போட்டி ஏற்படுத்துவார் அழகிரி என்று ஸ்டாலின் கருதுகிறார் இதெல்லாம் இயற்கையான ஒரு சூழலில் ஆனால் காலப்போக்கில் காலப்போக்கில் இதற்கு சரியான தீர்வு காண வேண்டியது தந்தை என்ற நிலையில் இருக்கக்கூடிய கருணாநிதிக்கு இருக்கிறது அவர் இதற்கு சரியான தீர்வு காணப்படவில்லை என்றால் அடுத்த தமிழ்நாடு தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலிலும் திமுக வெற்றி பெறுமா அதற்கு நிலை என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இந்த ஸ்டாலின் கருத்துக்கு அழகிரி வந்து மறுபடியும் அவர் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கட்சியில இருந்து எடுக்க வேண்டியவர் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அவரை எடுத்தா கட்சி மறுபடியும் சீராயிடும் தேர்தலில் வந்து பல வெற்றிகளை நாங்க குவிப்போம் அப்படின்னு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஸ்டாலின் தான் அப்படின்னு இந்த சகோதர யுத்தத்துல முத்தாய்ப்பா அவர் இந்த கருத்தையும் சொல்லியிருக்காரு சொல்லிருக்கிறாரு பார்ப்போம் எப்படி வர்றாங்க அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா மிசோராம் கவர்னராக இருந்த கமலா பெனிவால் மீது புகார்கள் ஜனாதிபதி கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதால் தான் கமலா பெனிவால் நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிருக்காங்க நரேந்திர மோடி முதலமைச்சராக இருந்தபோதே குஜராத்தில் இருந்த கமலா பெனிவால் அவர்கள் அங்கே வந்து ஜனாதிபதி ஜனாதிபதிவாது கவர்னராக இருந்திருக்கிறார் அவர் வந்து அப்போதே வந்து மோடியுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்ததாகவும் அவருடைய கருத்துக்களை அவர் மதிக்காமல் சில செயல்பாடுகளை அரங்கேற்றியதாகவும் கூறப்படுகிறது நம்மளுடைய பாண்டியில வந்து வீரேந்திர கட்டேரியாவை வலுக்கட்டாயமா நீக்கின மாதிரி நம்ம கமலா மத்திய அரசு வந்து நீக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு புகார் இருக்கு இது வந்து ஒரு வலுக்கட்டாயமான நீக்கம் இது இது வந்து நியாயமே கிடையாது அப்படின்னு நீக்கப்பட்ட வீரேந்திர கட்டாரியாவும் இதற்கு கருத்து தெரிவிச்சிருக்கு அதாவது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கட்டாரியா முதலில் நீக்கப்பட்டார் இரண்டாவது பெனிவால் இப்பொழுது இந்த பனிவாலுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் குஜராத் முதல் மந்திரியாக முதல் மந்திரியாக மோடி இருந்த பொழுது இவர் அங்கு கோல் வச்சு கொண்டிருக்கிறார் அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி அப்பொழுது இவருடைய கருத்து தன்னிச்சையாக ஒரு சில இந்த சட்ட நீதிபதிகளை நியமிக்கும் அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டார் அதிலிருந்தே அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு அந்த மோதலுடைய ஆரம்பம் ஆரம்பம்தான் ஆனால் இப்பொழுது மோடியினுடைய ஆட்சி நடக்கிறது பிரதமர் ஆகிவிட்டார் இப்பொழுது இவர் பழிவாங்கப்படுகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இதெல்லாம் இயற்கை தான் ஆட்சி மாறும் பொழுது காட்சி மாறும் அப்படி ஒரு பொழுது அதிகாரிகள் வரைக்கும் கூட மாற்றப்படுகிறார்கள் அதற்கு கவர்னர்கள் மாத்திரம் என்ற நிலைதான் இப்பொழுது இவர் மீது கூறப்பட்டிருக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் என்னவென்றால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி கோடி மக்கள் பணத்தை இவர் வீணாக செலவழித்திருக்கிறார் என்று கூறப்படுகிறது அடுத்து அவர் தன்னை ஒரு சாதாரண விவசாயி விவசாயி என்று கூறிக்கொண்டு ராஜஸ்தான் அரசில் இருந்து அவர் நிலம் பெற்றிருக்கிறார் பல ஏக்கர் நிலம் இலவச நிலமாக அரசு நிலத்தை பெற்றிருக்கிறார் என்று அவர் அடுத்த குற்றச்சாட்டு இன்னும் சொல்ல போனால் அவர் குஜராத் முதல் மந்திரியாக இருந்த பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி நான்கு முறை அந்த குஜராத்தில் இருந்து அவர் சொந்த மாநிலமான ராஜஸ்தானுக்கு சென்று அரசு விமானத்தை பயன்படுத்தியிருக்கிறார் தான் இப்படியெல்லாம் அவர் மக்கள் ஆயிரத்தி கிட்டத்தட்டூறு கோடி என்று சொல்லப்படுகிறது இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் கூறப்பட்ட நிலையில் குடியரசுத் நம்முடைய அனுமதி பெற்ற பிறகே தான் நாங்கள் அவரை நீக்கியிருக்கிறோம் என்று

இன்றைக்கு இந்த சட்டமன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மானிய கோரிக்கைகள் இதன் மீது வந்து முதலமைச்சர் வந்து தேமுதிகவின் குற்றப்பட்டியல் வாசிச்சிருக்காரு அங்கிருக்கும் உறுப்பினர்கள் அனைவருமே வந்து குற்ற குற்றவாளிகள் தான் அவர்கள் வந்து பலர் வந்து அதுல எஃப்ஐஆர் போடப்பட்டவர்கள் அவர்கள் இருந்தாலும் அந்த கட்சியில் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு தேமுதிகவை சேர்ந்த திருமதி சாந்தி வந்து சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க தேமுதிகவினரை எதிர்த்து பேசுவதற்கு அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க தேமுதிகவினர் வந்து அதாவது அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் சந்திரகுமார் வந்து சாந்தி துரோகி ஓடுகாலி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அதுக்கு உடனடியாக முதலமைச்சர் எழுந்து துரோகி என்றால் நீங்கள் கட்சியிலிருந்து நீக்கி விட வேண்டியது தானே எதற்காக உங்களை நீங்கள் அந்த கட்சியில் இன்னும் வைத்திருக்கிறீர்கள் சாந்தி இன்னமும் கூட தேமுதிக உறுப்பினர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு தன்னிடம் வந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களாகி விடுவார்கள் திமுக தேமுதிகாவில் இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவராகி விடுவார்கள் அப்படித்தானே இருக்கிறது நிலைமை அப்படி இல்லை முதலமைச்சர் என்பவர் சரியான பதில் கொடுத்திருக்கிறார் ஆனாலும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்து அங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அத்தனை பேரும் நல்லவர்கள் ஆனால் தற்போது தேமுதிகவில் இருப்பவர்கள் கெட்டவர்கள் அப்படி என்று நாம் நினைக்கக்கூடாது ஏனென்றால் அவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு என்ன சொல்ல போனால் இதே தேமுதிக அவர்களோடு அதிமுகவோடு சேர்ந்து கூட்டடியை வைத்து வந்தவர்கள் தான் இவர்கள் ஆக அன்று நிலை வேறாகிவிட்டது இன்று நிலை வேறாகிவிட்டது எதிர்கட்சி தலைவர் என்ற பதவி கூட அவருக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது பார்ப்போம் காலத்தினுடைய கோலம் தான் விஜயகாந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அவர்களுடைய உறுப்பினர்களும் சட்டசபைக்கு வெளியே இதைத்தான் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்ற விஜயகாந்த் வந்து அவர் வந்து இந்த சிறுநீரக ஆப்ரேஷன் பண்ணி அதாவது சில சிகிச்சைக்கு எல்லாம் போயிருக்காரு ஆனா வந்து வெளியில அது சொல்லப்படல சிங்கப்பூர் சும்மா தான் போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிகிச்சைக்கு போயிட்டு வந்து இப்ப அண்ணா அதிமுக உறுப்பினர்கள் மேல என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட எடுத்து நானும் வெளியிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறதாகவும் ஒரு தகவல் இதுல உலா வந்து அரசியல் தானே அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பா பாசனத்திற்கு பயன்படும் வகையில் மேட்டூர் அணை பதினைந்தாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதற்காக முன்னேற்பாடுகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருக்காங்களாம் கண்டிப்பா இப்ப கிட்டத்தட்ட மேட்டூர் அணை நல்ல இறைவனுடைய புண்ணியம் தமிழகத்தில் மழை இல்லை அங்கு கர்நாடகத்தில் அணைகள் அத்தனையும் நிரம்பி வழிகிறது அதன் வழியாக வந்து கொண்டிருக்கிறது தண்ணீர் இப்பொழுது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திறந்து விட விட்டால் சந்தோஷமான ஒரு காரியம் இந்த முறையாவது அந்த சம்பா பகுதி நெல் நமக்கு தஞ்சை டெல்டாவில் விளைந்து வளம் மிகவும் சிறப்பு ஆனால் ஒரே ஒரு கருத்து கடைமடை வரைக்கும் தண்ணீர் செல்ல வேண்டும் அதற்கு இந்த அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் கண்டால் கடைமடை விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் எப்பொழுது தண்ணீர் திறந்து விட்டாலும் கூட எங்களுக்கு தண்ணீர் வந்து சேரவில்லை என்று சிந்திக்கிறார்கள் கேட்கிறார்கள் கோரிக்கை விடுகிறார்கள் ஆக அந்த கோரிக்கைக்கு பிரகாரமாக கடைமடைக்கும் ஏற்பாடு செய்தால் இன்னும் நலமாக இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் ஆச்சரியம் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் தண்ணி பிரச்சனைகளை கிளப்பக்கூடிய அனைத்து கட்சிகளும் அதுவும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய இந்த என்ன இந்த தடவை நீர் பகிர்வுல எந்த இருக்காது எங்களுடைய வந்து வந்து நிரம்பி விட்டது அதனால நாங்க தண்ணியை ஈஸியா திறந்து விட்டு இந்த வார்த்தையை எப்பவுமே கொஞ்சம் சொல்லி நம்ம விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்காம பாத்துக்கினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மனிதாபிமான அடிப்படையில கண்டிப்பா நல்லா பாத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பா திறந்து விட்டு நிரம்பி விட்டது அதனால அவராவது கீழே விழுந்தாலும் எந்த கருத்தில் அவர் தனது கருத்தை சொல்லி இருக்கிறார் ஒரு அரசியல்வாதி தானே அதுதான் சொல்ல முடியும் அவர் அப்போதானே அவங்க மாநிலத்துல அவர் பேசுவாங்க ஆட்சியை அமைக்க முடியும் அவர் பிரச்சாரத்துக்கு போக முடியும் அந்த மாதிரி காரணங்களும் அவங்களுக்கும் இருக்குன்றது நம்ம பார்த்தாகணும் இதுல அடுத்த செய்தியை பார்த்தீங்கன்னா விமான நிலையங்களில் உஷார் எபோலா ஆபத்து உண்டா தமிழகத்தில் இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆப்பிரிக்கால இருந்து எபோலா வைரஸ் வந்து தமிழகம் வரைக்கும் வருகின்ற நோயில என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா ஜுரம் வரும் அப்படி அதாவது காய்ச்சல் வரும் மூட்டு வலி போன்றவைகள் இருக்கும் இவற்றுக்கெல்லாம் வந்து இந்த பாதிக்கப்பட்டவர்கள் காய்ச்சல் போன்றவை வந்தால் இந்த மருந்து கடைகளில் போய் சாதாரண மருந்து வாங்கி சாப்பிட்றாதீங்க அது எபோலா வைரஸ் பாதிப்பாக கூட இருக்கலாம் அது வந்து மரணம் வரை கொண்டு சென்று விடும் அதனால மருத்துவர்களிடம் சென்று சிகிச்சை பெறுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பாதிப்பு இல்ல இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருங்கன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட அந்த அந்த நைஜீரியா உட்பட அந்த தென்னாப்பிரிக்க நாடுகளில் கிட்டத்தட்ட நம்ம கிட்டத்தட்ட இந்திய வம்சாவளியினரே ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அதிலயும் கூட ஒரு சிலர் இறந்திருக்கிறாங்க ஆனா இதுல இன்னொரு வேதனையான சமாச்சாரம் அந்த நைஜீரியாவில் ஒரு நோயாளி அந்த எபோலா வைர அந்த வைரஸ் தாக்கப்பட்ட அந்த காய்ச்சல் உள்ள நோயாளிக்கு சிகிச்சை அளித்த நர்ஸும் இறந்திருக்கிறார் அப்படிப்பட்ட நோய் இது பெரிய ஆபத்தான நோய் என்ன என்றால் இது பாதிக்கப்பட்டவர்களுடைய தும்மல் அந்த சளி என்று சொல்லுகிறோமே அந்த இருமல் கூட பரவும் என்று சொல்கிறார்கள் இதற்கு இன்னும் வேதனையான தகவல் என்றால் இதற்கு மருந்துகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை உலக வங்கி ஐக்கிய நாட்டு சபை கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை இதற்கு ஒதுக்கி இருக்கிறது மருந்துகள் கண்டுபிடிங்கள் என்று அந்த துறைக்கு ஒதுக்கி இருக்கிறது ஆக த இப்பொழுதும் சென்னையில் விமான நிலையத்தையும் கூட ஏன் தமிழ்நாட்டிலும் கூட ஒரு சில அந்த அந்த நாமக்கல் அந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அந்த பனியன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அடிக்கடி விமானம் மூலம் வந்து செல்கிறார்கள் அவர்களை கண்டிப்பாக இந்த போன்ற சோதனைகளுக்கு உட்படுத்த

போன்ற நாடுகளில் இருந்து மலேசியா சிங்கப்பூர்ல இருந்து இறங்கி வரக்கூடியவர்களை இந்த ஏர்போர்ட்ல வந்து செக் பண்ண நினைவுகள் நினைவுகள்லாம் இருக்கிறது அது மாதிரியான ஒரு நோயாகத்தான் இதுவும் இருக்குது ஆனால் இதை வந்து கட்டுக்குள் வைத்திருந்தா இல்ல நமது மக்களுக்கு இது பாதுகாப்பாக அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பான செய்தி இது காஞ்சிபுரத்தில் பள்ளிக்குள் மாணவனை வைத்து பூட்டி விட்டு சென்றுள்ளனர் நிச்சயமாக மூன்றாம் வகுப்பு படிக்கிற மாணவனை பாத்தீங்கன்னா வந்து உள்ளவே வச்சு பூட்டிட்டு போயிருக்காங்க அம்மா வந்து அப்புறம் தேடி குரல் கொடுத்த பின்னாடி பள்ளிக்குள்ள இருந்து மாணவன் குரல் கொடுத்து அப்புறம் ஆசிரியர்களை வர வச்சு இந்த மாதிரி நல்ல வேலை ஒரு மூன்று நான்கு மணி நேரத்துல இவனை மீட்டு விட்டாரு இரவு முழுவதும் இருந்திருந்தாலும் இது என்ன நிலைமை ஆகி இரவு முழுவதும் பாதிக்கப்படும் யாருடைய அஜாக்கிரதையை காட்டு கண்டிப்பா இது ஆசிரியர்களுடைய ஒரு அஜாக்கிரதை அவர்கள் பள்ளியை மூடும் முன்பு அத்தனை வகுப்புகளிலும் நன்றாக திறந்து பார்த்து அங்கு மாணவர் மாணவிகள் யாராவது இருக்கிறார்களா என்று கண்டிப்பாக சோதனை செய்து அதன் பின் கதவை பூட்ட வேண்டியது அவர்களுடைய கடமை இதை பற்றி அந்த உயர் கல்வி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் கண்டிப்பாக இதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சம்பந்தப்பட்ட அந்த 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 மீது நாங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அது இது போன்ற சம்பவங்களை நடக்காமல் இருக்க ஆசிரியர்கள் கண்டிப்பாக சாயங்காலம் மாலை ஐந்து மணிக்கு பள்ளி முடிகிறது என்றால் ஒரு ரவுண்ட் அப்படி பார்த்துவிட்டு முடியும்னால் யாரும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் அதாவது மாணவர்களுக்கு கல்வி மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாம ஒரு சமுதாய விழிப்புணர்வோடு அந்த மாணவர்களை காக்கும் சின்ன சிறிய மாணவர்கள் ஆறு வயது எழுபயது மாணவர்களை வந்து இந்த மாதிரி மாட்டுக்கிறதுன்றது மிகவும் கூடுமையான விஷயம் அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா இலங்கையில் தமிழர் பகுதி மேம்பாட்டுக்கு இந்தியா தொடர்ந்து உதவி செய்யும் அப்படின்னு நம்ம மத்திய அரசு சொல்லியிருக்கு இந்த கேள்வியை வந்து டாக்டர் மைத்ரேயன் அதிமுகவை சேர்ந்தவர் வந்து பாராளுமன்றத்தில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறார் தொடர்ந்து உதவி செய்யுமா அப்படின்னு நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவு இருக்கும்ன்றது நம்ம கண்துடைப்பா என்னன்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒழுக்கிறாங்க இந்த சாலை போக்குவரத்து மற்ற மாதிரி உள்ள ஆனால் இப்பொழுது இந்த அரசு அந்த பட்ஜெட்டில் கூட சரியான தொகை அனுமதிக்கப்பட்டதாக தெரியவில்லை அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இந்திய இந்திய அரசனுடைய அந்த தமிழன் இலங்கை தமிழன் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறானே அந்த கிழக்கு பகுதியும் அந்த வடக்கு பகுதியில் உள்ள அந்த மாநிலங்களில் மொத்தத்தில் இன்னும் சொல்ல போனால் தமிழனுக்கு அங்கு அந்த மாநிலத்தில் உள்ள முதலமைச்சருக்கே அதிகாரம் இல்லை அந்த காவல்துறையை கட்டுப்படுத்தும் அதிகாரம் கூட அந்த தமிழ் மாநில முதலமைச்சருக்கு இல்லை அதுபோன்ற முதல் ஒரு உரிமை பெறும் ஒரு போராட்டம் கண்டிப்பாக நடைபெற வேண்டும் அந்த உரிமை தமிழனுக்கு முதலமைச்சருக்கு அந்த தமிழ் முதலமைச்சருக்கு கிடைத்தால் அவரே தன்னுடைய மக்களை பாதுகாப்பார் என்பது ஒரு உறுதியாக இருக்கும் அதற்கு மத்திய அரசு ஏற்பாடு செய்தால் இன்னும் சிறப்பு ஒரு வாய் வழி உத்தரவா வந்து இதுவும் அது கேட்டாங்க உறுப்பினர்கள்ன்றதுக்காக இலங்கையில் தமிழர் பகுதிக்கு இந்தியா உதவி செய்யும் இல்லாம அந்த உதவிகளும் அந்த பணத்தையும் கொடுக்குறதோடு இல்லாமல் அதை கண்காணித்து தொடர்ந்து உண்மையிலேயே அவர்களின் புனரமைப்பு வாழ்வுக்கு உதவி செய்தார்கள் அப்படின்னா இந்தியா வந்து மிகவும் உதவிகரமாக இருக்கும் அந்த மக்களுக்கு மக்களுக்கு ஆனால் இதில் எந்த ஒரு தகவல் என்னவென்றால் பாதிக்கப்படுகிறது தமிழன் அங்கு நடக்கக்கூடிய சீரமைப்பு பணிகள் புனரமைப்பு பணிகள் பணிகள் தமிழ் பகுதி ஆனால் அங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்படுகிறார் தமிழன் தன்னுடைய இடத்தை இழக்கிறான் என்று அர்த்தம் தன் இடத்தை விட்டு அவன் தள்ளப்படுகிறான் என்று அர்த்தம் அவன் தள்ளப்பட்டு அவன் பரதேசியாக அர்த்தம் இதை தடுக்கப்பட வேண்டும் ஆனால் இளைஞர் தடுக்காது கண்டிப்பாக இளைஞரசு தடுக்காது ராஜபக்சே தான் தொடர்ந்து திரைமறைவு வேலைகளை தானே அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஒரு பத்து நாள் கழித்து மன்னித்து விடுங்கள் நாங்கள் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை மன்னிப்பு கோருகிறோம் சொல்றாரே தவிர அந்த தொடர்ந்து அந்த அவலங்களும் அநியாயங்களும் அங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதை நாம் தான் இந்திய அரசுதான் கண்காணித்து அதற்கு ஒரு விடுவ காலத்தை ஏற்படுத்த வேண்டும் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி இது பாஸ்போர்ட் விண்ணப்ப ஆவணங்களுக்கு அரசு இதழ் பதிவு பெற்ற அதிகாரியின் கையொப்பம் அதாவது இந்த கஸ்டட் ஆஃபீஸர் கையெழுத்து வாங்கி தான் வந்து பாஸ்போர்ட்ல அப்ளை பண்ணுவோம் அது இனி அவசியம் இல்லை யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுடைய கையெழுத்து இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது நல்லா தான் இருக்கு படிக்கும்போது நல்லா தான் இருக்கு அதிகாரிகளுடைய கையெழுத்து தேவையில்லை என்றால் சிறப்பு தான் பாஸ்போர்ட் விண்ணப்பம் செய்பவர்களுக்கு ஒரு வேலை மிச்சம்

ஒரு குற்றவாளி கூட பல கொலைகள் செய்தவன் கூட அவன் வெளிநாட்டுக்கு தப்பிவிட வாய்ப்பு இருக்கிறது அல்லவா அதை ஏன் கவனிக்க மறந்து விட்டார்கள் என்பது அதில் உள்ள உள்ளார்ந்த ஒரு கேள்வியும் அதில் எழுகிறது அடுத்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து இந்த விதியின் நூற்று பத்தின் கீழே முதலமைச்சர் அவர் தினமும் ஒரு நல்ல அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார் மக்களின் முன்னேற்றத்திற்காக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் பல்வேறு விஷயங்கள் விவாதங்கள் வாதங்கள் ஓடுகாலிகள் போன்ற வார்த்தைகள் எல்லாம் அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் மக்கள் அதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாலும் நேற்று அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்க விவசாய வளர்ச்சிக்காக புதிய திட்டங்கள் அறிவித்து அம்மா சீட்ஸ் அப்படிங்கிறது அம்மா குடிநீர் அம்மா உணவகம் அந்த வரிசையில் அம்மா சீட்ஸ் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கோடி செலவில் கிட்டத்தட்ட மூன்று விவசாய கல்லூரிகள் திருவண்ணாமலை புதுச்சேரி மற்றும் அந்த தஞ்சை பகுதிகளில் மூன்று விவசாய கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும் நூற்றி பதிமூணு கோடி செலவில் மகளிர்களுக்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அதே நேரத்தில் நியாயமான விலையில் அந்த சீட்ஸ் அம்மா என்று சொல்லக்கூடிய விதைகள் வழங்கப்படும் என்று அவர் இது கிட்டத்தட்ட நல்ல ஒரு தான் செயலாக்கம் சிறப்பாக இருக்க வேண்டும் மக்கள் பலன் பெற வேண்டும் வேண்டும் விவசாயம் வளர வேண்டும் நாட்டு மக்கள் வளம் புளிக்க வேண்டும் இதனால் காய்கறி விலையும் குறைய வேண்டும் இல்லையா அரிசி போன்ற பொருட்களின் விலையும் குறைய வேண்டும் குறைந்து குறைந்து விடும் என்ற நம்பிக்கையில் நாம் எதிர்பார்க்கலாம் பல நேரங்கள்ல இந்த விவசாயிகள் வந்து விதைகள் தரமானவை அப்படின்னு வந்து இந்த விவசாய சங்கங்கள்லேயே விற்கிற விதைகளே வாங்கி அவங்க வதச்சா கூட அது வந்து பல நேரங்கள்ல சரியாக முளைப்பதில்லை முளைப்பு திறன் குறைவாக இருக்கிறது அப்படின்லாம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லாம வந்து இந்த அம்மா சீட்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னாக்கா ரொம்பவும் பொருளாதார ரீதியாகவும் விவசாயிகளுக்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் கல்லூரியில் ராகிங் மன்னார்குடியில் செய்ததால் நான்கு மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த ராகிங் இன்னமும் தொடர்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு தொடருக என்று சந்தேகம் இல்லை ராகிகா ஒழிப்பது மிக மிக கடினம் அப்பப்போது கடுமையான சட்டங்கள் ஏற்று படிக்க ரெண்டு நாட்களுக்கு முன்னால கூட அந்த தஞ்சாவூரில் ஒரு நிகழ்ச்சி அவன் அந்த காட்சியை பார்த்தீர்கள் என்றால் வீடியோ காட்சியை பார்த்தீங்கன்னா என்றால் ராகிகால் பாதிக்க பாதிக்கப்பட்ட மாணவனை அடி அடி என்று அடித்து அவனுடைய கைகளெல்லாமும் ஒடிக்க ஒடிக்கப்பட்டு அவன் இப்படி இந்த நிலையில் அவன் க கட்டப்பட்டு கிடைக்கிறான் மருத்துவமனையில் அப்படி என்றால் அந்த பெற்ற தாய்க்கு எவ்வளவு தூரம் வேதனை இருக்கும் அடிக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் சற்று யோசிக்க வேண்டாமா நம் சகோதரன் நம்முடன் நம்முடன் பள்ளியில் படிக்க வந்திருக்கிறான் கல்லூரியில் படித்து படிக்க வந்திருக்கிறான் அங்கேயே நமக்கு பால்டிக்ஸ் என்று அவன் யோசிக்க வேண்டும்

மாறல் என்ற கிளாஸே இல்லை அப்படி என்றால் இந்த மாணவனுக்கு மாறல் எப்படி தெரியும் மாறலற்ற மாணவனாக

ஜனநாயக மறுவையில் வறுமையில் வாடும் சதவீதம் அதிகம் இவரை பார்த்தால் இவரும் ஒரு எட்டாம் வகுப்பு தான் படித்திருக்கிறார்கள் இவர் அந்த மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் ஒரு தொழிலதிபராயா இருக்கிறார் அவருக்கு எப்பொழுதுமே ஒரு நாட்டம் சாதாரணமாக வெளியே வந்தால் கூட ரெண்டு கிலோ அளவுக்கு தங்கலையை அணிவாராம் இப்பொழுது அவருக்கு பிறந்த நாள் இன்று அவருக்கு பிறந்த நாள் அதற்கு தங்கச்சட்டை பல கோடி பெருமான சட்டை அதாவது சிந்திக்க வேண்டும் இதையெல்லாம் தடை செய்ய வேண்டும் அரசு ஏனென்றால் ஒரு சமுதாயத்தில் ஒரு தனி மனிதன் தன்னை இப்படி தனி அவனை அளவுபடுத்தி கொண்டால் சாதாரண மனுஷன் சாதாரண ஒன்றுமே அவன் வயிற்றுக்கு இல்லாமல் அலைகிறானே அந்த பட்டி தொட்டி பரதேசி அவன் என்ன செய்வான் அவனை பார்க்கும் பொழுது அவனுக்கு போது அவனுக்கு என்ன நினைப்பு தோன்றும் தவறான சிந்தனைகள் வரும் திருட்டு ஏன் இவனை போல் நாம் வாழக்கூடாது அப்படியே போன்ற எண்ணங்கள் ஆக இதையெல்லாம் அவன் கேட்டா கேட்டால் அதே பத்திரிகையில் லிம்காமில் அவருடைய சாதனை இடம்பெறப் போகிறது என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் சாதனையிலேயே ஏற்கக்கூடாது இதைய அரசு தடை செய்ய வேண்டும் அப்படி போய் செய்தால் தான் சாதாரண மக்கள் சாதாரண மக்களினுடைய நிலையிலிருந்து அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்ந்து வர ஒரு சரியான ஒரு பொருளாதார நடவடிக்கைகள் இருக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி தம்பட்டமான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது கூடாது ஐயற்றை வந்து இந்த கின்னஸ் இந்த லிம்கா சாதனி புத்தகத்தில போட கூடாது அப்படி தடை விதிக்க வேண்டும் தடை ஓ அடுத்த செய்தி ஒரு ஆங்கில பத்திரிக்கையின் பதிப்பு என்னென்னு பார்த்தா ஃபேக்ட்ரி நைட் ஷிப்ஸ் நாட் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லியிருக்கான் கண்டிப்பாக அதாவது அந்த இரவு நேரம் அதாவது இரவு ஏழு மணிக்கு மேல் செல்லக்கூடிய அந்த பணிகளில் தொழிற்சாலைகளில் அந்த பெண்களை வேலைக்கு வைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் ஒரு புரித்திருக்கிறது அந்த சரியான ஒரு காங்கிரசனுடைய அந்த அவர்கள் கூறும் கருத்து முந்தைய ஐக்கம் முற்போக்கு கூட்டணி அரசின் போது கூட இதற்கு ஒரு ச சட்ட திருத்தம் கொண்டு வரலாமா என்று இருந்தார்கள் ஆனால் பல்வேறு குழ குழப்பங்களுக்கு இடையே நடைபெறவில்லை இப்பொழுது மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள் அதுவும் பார்க்கலாம் அதை தொடர்ந்து கூட பிஜேபி காங் டீல் ஆன் இன்சூரன்ஸ் மில் கொஸ்டின் மார்க் ஒன்று ஒன்று போட்டியிருக்கிறார்கள் அதாவது அந்த இன்சூரன்ஸ் துறையில் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கூடிய பிரச்சனையில் காங்கிரசுக்கும் ஆளும் பாஜகவுக்கும் ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இருப்பதாக தகவல் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த உடன்பாடு என்ன அதாவது இந்த தீர்மானத்தை செலக்ட் கமிட்டிக்கு நாம் அனுப்பலாம் என்று அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் பார்ப்போம் அது மாதிரி இந்த நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இரவு ஏழு மணி முதல் காலை ஆறு மணி வரை கண்டிப்பாக அந்த மாதிரியான வேலை பெண்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதை செயல்படுத்தினா நல்லது அடுத்த செய்தியாக பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு கன்சிடர் யூபிஎஸ்சி எக்ஸாம் இன் ஆல் எயிட் ஷெட்யூல் லாங்குவேஜஸ் ஒன்லி அப்படின்னு வெங்கையா நாயுடு நேற்று சொல்லியிருக்காரு இந்த சிசாட் தேர்வுகள் குறித்த இந்த திறனறி தேர்வுகள் வெறும் ஆங்கிலம் ஹிந்திக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது அப்படின்னு அனைத்து மாநில மாணவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பல நாட்களாகவே அதற்கு இவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் கண்டிப்பா அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா இதுல அடுத்தாப்புல அந்த எய்த்து எய்த் ஷெடியூலில் என்னென்ன லாங்குவேஜில் இடம்பெற்றிருக்கிறதோ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இலாம் நம்ம தமிழ் உட்பட இருபத்தி ரெண்டு மொழிகள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அதில் அதன் பிரகாரம் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் மொத்தத்தில் அந்த நம்ம திறனாய்வு தேர்வையே ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் வெங்கையா நாயுடு என்ன சொல்கிறார் ஃபார் த ஃபார் திஸ் இயர் தெர் இஸ் நோ ஸ்கோப் ஆஃப் போஸ்ட்போன்மெண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி யூபிஎஸ்சி தேர்வு இந்த ஆண்டு கண்டிப்பாக அந்த குறிப்பிட்ட தேதியில் நடைபெறும் அதே தேர்வில் அந்த தேதியில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் கூட இன்னும் சொல்ல போனால் அந்த ஆங்கில மார்க் அதில் கணக்கிடப்படாது என்றும் அவர் ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த செய்தியை பார்ப்போம் அடுத்து பாத்தீங்கன்னா பாதுகாப்புத்துறை செயலாளர் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலர் வந்து இந்தியாவுக்கு மூன்று நாள் வந்து சுற்றுப்பயணமாக வந்திருக்கிறார் அவர் இங்க வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மாவையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜேட்லி மற்றும் பிரதமர் மோடியை சந்தித்து இருநாட்டு பாதுகாப்பு உறவுகள் குறித்து அவர் பேசுவார் ஏற்கனவே இவங்க பட்ஜெட்ல பாதுகாப்புல வந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத அந்நிய முதலீடு அனுமதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வி மக்களுக்கு எழாம இல்லை இல்லை கண்டிப்பா இருக்கும் ஆனா இவர் வந்து அமைச்சர் அதனால் பாதுகாப்பு துறையினுடைய அமைதியில் என்ன எந்த வகையில் இருக்க முதலீட்டை கருத்துகள் இருக்கலாம் வந்துட்டு போனார் இப்ப அடுத்து இவருடைய பயணம் இருக்கிறது இவரும் மூன்று நாட்கள் இருக்கிறார் அவர் எல்லாரையும் சந்திக்கிறார் சுஷ்மா உட்பட எல்லாரையும் மோடி உட்பட எல்லாரையும் சந்திக்கிறார் இந்த சந்திப்பு ஒரு முக்கியமான சந்திப்பு ஏனென்றால் மோடி திருப்பியும் செப்டம்பரில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார் ஒபாமாவை சந்திக்க இருக்கிறார் இது பல சூழலில் அமெரிக்கா தன்னுடைய முக்கிய மந்திரிகளை இந்தியாவுக்கு அனுப்பி உள்ள நிலைமையில் எப்படி இருக்கிறது அவர்கள் டேஸ்ட் எப்படி இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லாத வகையில் இதில் பார்க்கணும் நாம இந்த அமெரிக்கா வந்து ஒபாமா அரசு தொடர்ந்து ஒரு

வித்தியாசம் தான் இருந்தாலும் அந்தந்த பிச்சுக்கே தாப்பு விளையாட்டு வீரர்கள் என்பது ஸ்பின் பிச்சில் தான் விளையாடுவேன் ஃபாஸ்ட் பிச்சில் தான் விளையாடுவேன் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் கரெக்டா இருக்கணும் இல்லைன்னா அப்படி கரெக்டா இருக்கிறவங்களுக்கு தான் இறக்க களம் இறக்கப்பட வேண்டும் இல்லையா வரவேற்கப்பட வேண்டிய கருத்து நேர்களே இன்றைய அலசலில் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் செய்தித்தாள்களை படிக்க நேரம் இல்லாதவர்கள் கூட இந்த செய்தித்தாள் அலசலான பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்பிக்கிறோம் நாளை மற்றொரு பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்